குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 8th தமிழில் மனப்பாட பகுதி 3rd டேர்ம்தில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு என்ன இருக்குது, இளைய தோழனுக்கு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதனுடைய மனப்பாட பகுதி பார்க்கலாம். உங்கள் தமிழ் புக் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 195 எடுத்துக்கோங்க. 195 எடுத்துட்டிங்கனாக்கா இளைய தோழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது இல்லையா. அந்த லெசனில் பாருங்கள், ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள், தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது, நீ விடுத்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு, நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல் பூ மேத்தா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இதனோட பொருள் என்னன்னாக்க, நீ சோர்ந்து நடந்தால் பூமி உனக்கு நோய் படுக்கையாகும், நீ கிளர்ந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து இந்த இது உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் அப்படிங்கிறது ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. இந்த மனப்பாட பகுதி படிங்கன்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.